எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மலை ஐவர் மலை. இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழனியிலிருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சண்முக நதி, நெய்க்காரப்பட்டி, கரடி கூட்டம் தாண்டி பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த ஐவர் மலை. வெறும் மலை தானே என்று யோசித்தா, இங்கே பல வரலாறுகளும் அற்புதங்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. பல சித்தர்களையும் உருவாக்கி இருக்கிறது இந்த ஐவர் மலை. இங்குள்ள அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஆலமரமும் விநாயகர் கோயிலும் நம்மை வரவேற்கின்றன. இந்த மண்மணமும் பறவை சத்தமும் மூலிகை காற்றும் உடனடியாக நம்மை மலை ஏற சொல்லி உணர்வை கொடுத்தது. மலை மேல் ஏறும்போது நம்மை வியப்பில் ஆழ்த்தியது அங்குள்ள கல்வெட்டு. சினிமா திரைப்பட இயக்குனர் சுந்தரசியின் பெயர் பொறித்த கல்வெட்டும், இன்னொன்று தொல்லியல் துறையின் நிலத்தடி ஆராய்ச்சியாளர்கள் கல்வெட்டும் அங்கு வைத்திருந்தார்கள். இதில் திரைப்பட இயக்குனர் சுந்தரசியின் குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோயில் இருப்பதும், இந்த கோயிலுக்கு படிகள் சீரமைக்க நன்கொடை அளித்ததும் இந்த கல்வெட்டு மூலம் அறிந்து கொண்டு நம் பயணத்தை மேற்கொண்டோம். வருடா வருடம் சுந்தரசி இந்த மலைக்கு வருவார் என்றும், இங்கு வந்துதான் தன் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்தி விட்டு சென்றதாகவும் சொன்னார்கள் கோயில் பூசாரி. பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வந்து வனவாசம் அனுபவித்தார்கள். பஞ்ச பாண்டவர்கள் வந்து சென்றதால் இந்த மலை ஐவர் மலை என பெயர் வந்தது என்று உள்ளூர் மக்கள் வரலாற்றை சொல்கிறார்கள். தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இந்த மலைக்கு அயர் மலை என்றும் கல்வெட்டு வைத்தும் இருக்கிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1400 அடி உயரம் இருக்கிறது இந்த ஐவர் மலை. சமணர்கள் வந்து சென்றதுக்கு சாட்சியாக அவர்கள் பழந்தமிழ் எழுத்துக்கள் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்குதான் சமண முனிவர்கள் பள்ளிகள் நடத்தி வந்ததாகவும் கூறுகிறது வரலாறு. அது மட்டுமல்லாமல் இங்கு மர்மமாக பல குகைகள் காண முடிந்தது. இந்த குகை வந்துங்க, இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து இந்த குகை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த குகையிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா, நம்ம பழனியில் இருக்கிற முருகன் கோயில் இருக்கிற வள்ளிசோனையில் வந்து மேலே ஏறலாம்னு சொல்லி இது முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து இந்த குகை அப்படியே தான் இருக்குதுங்க. ஆனால் முதல்ல எல்லாம் உள்ளே போய் எல்லாம் இங்கேருந்தெல்லாம் போயிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மிருகங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறனால, இந்த பூச்சி உழவு இதுகளாக இருக்கிறனால இப்போ எல்லாம் யாரும் போகிறது இல்லைங்க. குகைக்கு அருகில் நாராயண பரதேசியின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. 200 ஆண்டுகளாக வழிபட்டு வருவதாக பூசாரி தகவலை சொன்னார். நாராயண பரதேசியின் ஜீவசமாதியில் இந்த கோயைக்கு வெளியில் இருக்கிற இப்போ நம்ம நின்றுட்டு வந்து கோயைக்கு வெளியில் நின்றுக்கிறோங்க. இது வந்து நாராயணசாமிகளுடைய சீவசமாதி. 200 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சீவசமாதியானது. இங்கே வந்து நாராயண பரதேசி அப்படிங்கிற ஒரு சுவாமிகளை இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவரோட சிஷியர்களையும் இங்கே தான் ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க. இதை வந்து பூஜையாக வழிபட்டுட்டு வர்றாங்க, டெய்லி பூஜை பண்ணுறாங்க இந்த இடம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தாலும், இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இந்த ஐவர் மலை. பாண்டிய நாட்டிலிருந்து இங்கு வந்து பலரும் இங்கு படித்து சென்று இருக்கிறார்கள். இதற்கு அருகில் உள்ளது திரௌபதி அம்மன் கோயில். ஏராளமான சித்தர்கள் இங்கு தங்கி ஞானம் பெற்று இருக்கிறார்கள். சாமி, நம்ம இப்பொழுது மலை உச்சியில் உள்ளோம். திரௌபதி அம்மன் கோவில் பகுதி இது. திரௌபதி அம்மன் கோவில் அடுத்து விநாயகர் கோவில், சவுண்டம்மன் கோவில், அடுத்து நாகக்கன்னி அம்மன். மேலே பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததுக்கான வரலாற்று சார்ந்ததாக புடைப்பு சிற்பங்கள் உள்ளது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டையம்பாடி ஜமீன் என்னும் அவருடைய சிற்பம் உள்ளது. அதை அடுத்து கருநெல்லிங்கம் அந்த ஜமீனோட கணக்கு பிள்ளை அவர்கள் இந்த சிற்பம் உள்ளது. இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்ததான சரித்திரங்கள். போகர் இங்கு தங்கித்தான் பழனி மலையில் உள்ள நவபாசன சிலையை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஐவர் மலையை பழனி மலையின் தாய் வீடு என்று சொல்லப்படுகிறது. இங்கு பெரியசாமி சித்தர் ஜீவசமாதியும் மலை மேல் அமைந்துள்ளது. தான் அன்னக்காவடி எடுத்து வந்து ஊர் ஊராக சென்று உணவை வாங்கி கொண்டு வந்து இங்கு உள்ள பக்தர்களுக்கு வழங்குவதாகவும் இங்கு உள்ள பூசாரிகள் கூறுகின்றனர். பக்தர்களுக்கு அன்னம் பாலிக்கும் இந்த சித்தர், இந்த பெரியசாமி சித்தர், இவர் ஜீவசமாதி ஆகி 43 வருடங்கள் ஆகிறது. இவரின் அற்புதங்கள் அனுபவங்களும் சொல்ல இதுபோல் பல பதிவுகள் தேவைப்படுகிறது. கிழக்கே போகும் ரயில் படத்தை பாரதிராஜா இங்குதான் எடுத்தார். அப்போது பெரியசாமி சித்தரிடம் ஆசி வாங்கியுள்ளார்.
பாரதிராஜாவுக்கு இங்கு ஒரு அற்புதம் நடந்து உள்ளது. பெரியசாமி சித்தர் எப்பொழுதும் கோமணமும் கையில் விசிறியும் புலித்தோளில் அமர்ந்திருப்பார். இந்த ஐவர் மலையில் மூலிகை சூழ்ந்து உள்ளது. தியானம் பண்ண இதுபோன்ற அமைதியை எங்கும் காண்பது அரிது. இங்கு சூரிய ஊரணி, சந்திர ஊரணி என்று இரண்டு வற்றாக்குளங்கள் உள்ளது. பாறையில் ஊற்றெடுத்து தாகம் தீர்க்கும் இந்த நீர் வற்றாத நதியாகவே காணப்படுகிறது. ஐவர்மலை உச்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தீர்த்தமானது ஆனமலை திரௌபதியம்மன் திருக்கோயிலுக்கு 200 பக்தர்கள் வந்து இங்கே தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து திரௌபதியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி 60 குண்டம் இறங்குவதற்கு இந்த தீர்த்தத்தம் தான் அங்கே சேர்த்து கொண்டு போய் அவசியம் பண்ணுவார்கள். இப்போ மலை உச்சியில் வந்து நம்ம நிற்கிறது வந்து 400 மேலே இருக்கிற கீழே இருக்கிற நிலத்தில் இருக்கிற தண்ணீரே வற்றி போகுது. இப்போ எனக்கு வயசு வந்து 46. இந்த 46 வயசுலையும் இந்த தண்ணி வந்து எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்குது. இந்த தண்ணி வந்து எப்போவுமே இந்த இதுக்கு கீழே குறைஞ்சதாக சரித்திரமாக இல்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்கும் 48 கிராமமும் இந்த இதில் வந்து பக்கத்தில் தீர்த்தமாக இதை வந்து கொண்டு போய் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த உடைய தீர்த்தம் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சக்தி வாய்ந்த ஐயர் மலையில் வில்வ மரத்துக்கடியில் சிவன் அமர்ந்திருப்பது சிறப்பு. இது எங்கும் காண முடியாத ஒரு அரிய காட்சி. வில்வ மரத்தின் கீழ் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் எங்கெல்லாமோ உள்ளது, ஆனால் இது மாதிரி எங்கும் அமைந்திருக்காது. இது ரொம்ப அரிய விஷயம். மற்றும் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்று கொண்டுள்ளதுங்க. மலை உச்சியில் முருகன் கோயிலும் இன்னொரு புறம் மலை உச்சியில் விநாயகர் கோயிலும் உள்ளது. மூலிகையால் சூழ்ந்த மலை, பழனி மலைக்கு தாய் வீடு, பெரியசாமி சித்தர், நாராயண பரதேசி சித்தர், வற்றாத நீர் குளம், முருகன் கோயில், விநாயகர் கோயில், தியானபீடம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஐவர் மலை அதிசயமும் மர்மமும். மூலிகையால் சூழ்ந்துள்ள இந்த ஐவர் மலையில் குரங்குகள் நிறைய நம்மை வரவேற்கிறது. மூலிகை காற்றை சுவாசித்தால் இங்கு ஆஸ்மா நோய்கள் சரியாவதாக இங்கு ஊர் மக்கள் சொல்கிறார்கள். இதன் வரலாற்றை மீண்டும் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.